ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம எல்லோருடைய ஆல் டைம் ஃபேவரேட், ஒரு சூப்பரான மில்க் பேடா. மில்க் பேடா பிடிக்காத ஆட்களே இல்லை. நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே சாப்பிட்டுட்டு இருக்க எல்லா கடைகள்லேயுமே, சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய பேக்கரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே நல்லா சேலாயிட்ருக்கும். ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பார்க்க போகிறோம். மில்க் பேடாவில் அந்த டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ அதை விட அந்த டிசைன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டிசைனை கொண்டு வரத்துக்கு நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக வெறும் 10 நிமிஷத்தில் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரான இந்த மில்க் பேடாவை ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் சரியாக 1/4 கப் அளவு பால் எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான டீ கிளாஸ் 1 கப் இருக்குல்ல ஏதாவது, அதில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நாம் இதில் மெஷர் பண்ண போகிற எல்லா பொருளுமே ஒரே கப்பில் இதில் மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் எதில் பயன்படுத்தினாலுமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. பால் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் சுகர் சேர்க்கலாம். நான் சரியாக 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் பால் அளந்தேனோ அதே கப்பில் 1/2 கப் சுகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகர் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் மில்க் பவுடர் சேர்க்கலாம். நான் சரியாக 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் மில்க் பவுடர் கிடைக்கல, உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் ஏற்கனவே மில்க் பவுடர் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க பால் பயன்படுத்தி ரொம்ப சுலபமான மில்க் பேடா அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக குறைவான தீயில் இருக்கணும். அண்டு கைவிடாமல் சட்டுன்னு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மாவு பொருள் மில்க் பவுடர் சேர்க்குறோம் இல்லையா, அது சேர்த்ததால் சட்டுன்னு கீழே வந்து ஒட்டின மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம மில்க் பேடா கலர் மாறிடும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி ஆகிடும். ஸோ மில்க் பவுடர் சேர்க்கும் போது அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு சேருங்க. சேர்த்த உடனேயே இந்த மாதிரி கலந்து விடுங்க. அந்த பால் கூட இந்த மில்க் பவுடர் நல்லா கலந்து ஒரு க்ரீமியான பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நான்ஸ்டிக் பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் அடி பிடிக்காமல் ஈஸியாக இருக்கும். அல்லது அடி கனமான இரும்பு சட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து நல்லா க்ரீமியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகும் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுட்டு அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுருங்க. அந்த நெய் எல்லாமே உள்ளே இழுத்துட்டு நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து வரும்போது மறுபடியும் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் அதிகம் தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வரும் இல்லையா, ஸோ அதுக்காக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நான் டீஸ்பூனில் தான் சேர்க்குறேன், ரொம்ப குறைவாக தான் சேர்க்குறேன். அதிகபட்சம் டேபிள் ஸ்பூனில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு நெய் தேவைப்படும் மொத்தமாகவே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காது. மில்க் பவுடர் தானே சேர்த்து செய்கிறோம், அதனால் சட்டினே உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். 5 நிமிஷத்துலேயே வந்துடும். நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்ததுலேருந்து 5 நிமிஷமே அதிகம் தான் சொல்லணும், இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண முழுக்க முழுக்க பால் சேர்த்து செய்யக்கூடிய மில்க் பேடா தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா பால் நல்லா வத்தி உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சட்டினை செய்யக்கூடிய மெத்தட் தானே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கலந்து வந்துருச்சு. நாம் சேர்த்த நெய் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே வச்சிடாதீங்க. அந்த சூடு இருக்குல்ல அதிலேயே கூட உங்களுக்கு லேசாக அடி வந்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா மில்க் பவுடர்லாம் ரொம்ப சாஃப்டாக உள்ளது தானே. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் லேசாக ஆறி வரட்டும். கை தொடுற அளவுக்கு சூட்டுக்கு ஆறி வரட்டும், இப்போ இருக்கட்டும். இது வந்து பேடா மேக்கர் அப்படின்ட்டு அமேசானில் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் கிடைக்கும். நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன்.
இந்த பேடா மேக்கர் பயன்படுத்தி தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான மெத்தட். இது இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸில் கூட நிறைய கம்பெனிஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருந்தது, ஏன்னா இதில் வந்து 5 விதமான டிசைன்ஸ் நமக்கு கிடைக்குது. இதில் நீங்கள் பேடா மில்க் பேடாவும் செய்யலாம், அல்லது குக்கீஸ் இருக்குல்ல அதுவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அச்சு வைக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம செய்வோம்ல, அது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டிசைன் எடுத்திருக்கேன். இது வந்து மில்க் பேடாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக கடைகளில் பேக்கரியில் வந்து இந்த டிசைனில் தான் நம்ம மில்க் பேடா பார்த்துருப்போம். ஸோ எனக்கு பிடிச்ச இந்த டிசைன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது இல்லை உங்கள்கிட்ட இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண பால், அதாவது முழுக்க முழுக்க பால் சேர்த்து செஞ்சோம் இல்லையா மில்க் பேடா, அதில் உங்களுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி எந்த மில்க் பேடா மேக்கர் எதுவுமே இல்லாமல் நார்மலாக கைகளாலேயே செஞ்சு காட்டியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் உருட்டிட்டு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேடா ஷேப்புக்கு கிடச்சிரும். ஷேப் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மாதிரி நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு எதுலேயுமே கண்டிப்பாக மாறுபட போகிறதில்ல. ஸோ இந்த ஷேப் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இக்னோர் பண்ண தேவை கிடையாது. நார்மலாக நீங்கள் உருட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கைகளாலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கை தொடுற மாதிரி நல்லா ஆறி வந்திருக்கு, லேசாக இறுகியும் வந்திருக்கு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மில்க் பேடா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், வெறும் 1.5 கப் மில்க் பவுடரில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த ஷேப் வச்சாச்சு. இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மில்க் பேடாக வந்திருக்கு அப்படின்ட்டு, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் மேலே வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் உருட்டி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு இந்த மாதிரி லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். மில்க் பேடா தானே இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் தானே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம நார்மலாக கைகளை செய்யும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினல் மில்க் பேடா பால் பேடா மாதிரி நம்ம கொடுக்கும்போது, சர்வ் பண்ணும்போது, கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வைக்கும்போது, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும்ல. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷேப் வந்து. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மில்க் பேடா. ரொம்ப ரொம்ப சுவையாக நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அதே டிசைனோடு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சுவையான மில்க் பேடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.